இதுதான் இந்த எண்ட் ஆஃப் த வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தெரியற இன்னொரு ஸ்மால் வில்லேஜை தெங்கு மரஹடா வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இது பவானி சாகர் டேம்லேருந்தோ 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் அ ஸ்மால் ரிமோட் வில்லேஜ் வேர் எவ்ரி பீப்புள் வந்து விடமாட்டாங்க. ஒன்லி த லோக்கல்ஸ் மட்டும்தான் அங்கே போக முடியும். அங்கே மோயார்னு ஒரு ரிவர் இருக்குது, அந்த ரிவரை க்ராஸ் பண்ணி தான் அந்த வில்லேஜ்க்கே போக முடியும். அந்த வில்லேஜ் க்ராஸ் பண்ணி அந்த பவானி ரிவரும் மோயார் ரிவரும் சேர்ற அந்த கான்ஷோ இப்போ பாயிண்ட்டு தான் வந்து பவானி சாகர் டேமு, விச் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் டேம் இன் தமிழ்நாடு. ஆக்சுவலாக ஃபாகு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டிக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லாட்டி வியூ நான் இப்போ கீழே அந்த ஃபோட்டோவில் காமிச்சேன் இல்லைங்களா, இப்போ கிளியர் ஸ்கைஸாக இருக்கிறப்போ அந்த மாதிரி வியூ தெரியும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஃபாக் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டிக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அந்த இது ஆதிவாசிங்க அந்த இது இப்போ இந்த இடத்துல ட்ரைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக இங்கிருந்தே வந்து அந்த வில்லேஜுக்கு இறங்குற மாதிரி வழிங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அரவுண்ட் 5-10 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு. ஆனால் பை ரோடு பார்த்தீங்கன்னா இது சுற்றி போகிறதுக்கு இட் வில் டேக் சம் 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட, வெறும் அந்த 10 கிலோமீட்டர்ஸ் இப்படி காட்டு வழியில் போகிறதுக்கு. பீக் சம்மரில் ப்ராபப்ளி ஏப்ரல் அண்ட் மே டைமில் மத்தியானம் 12 o'clock வாக்கில் வந்தீங்கன்னா கிளியர் சைஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளான் பண்ணுறவங்க நம்ம ஏப்ரல் மே மந்த்து பிளான் பண்ணுங்கள். ஏப்ரல் மே மந்த் பிளான் பண்ணி 12 o'clock மத்தியானம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டு, ஒரு 2 hours தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே. இருங்க அப்படியே இந்த இடம் கீழே போயும் காட்டுறேன், இருங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிடில் பாயிண்ட் மேலேருந்து கர்னல்ல அந்த ஏரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட்டு சுண்டர் டீ ஃபால்ஸ்ன்னு போகிறோம், அந்த இடம் போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.